ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டா கில ஆர்த்திஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை நல்லா முறுமுறுனு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெடிக்கவே வெடிக்காத சீடை எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சீடைக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நாலு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் உப்பு சீடை இனிப்பு சீடை ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நான் ஆவ அரைச்சிக்க போகிறேன் ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டம்ளரால் நாலு டம்ளர் பச்சரிசி அரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நம்ம அரிசியை உலர்த்திக்கலாம் வெயிலில் காய வைக்க வேண்டாம் நிழல்லையே இந்த மாதிரி உலர்த்திடுங்க இந்த அரிசி நமக்கு நல்லா காஞ்சிடக்கூடாது இதில் கொஞ்சம் ஈரம் இருக்கணும் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கையில் ஒட்டணும் இப்போ இந்த அரிசியை மிஷினில் கொடுத்து வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை மிக்சிலையும் அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி மிக்ஸியில் தான் அரைச்சி நல்லா செளிச்சி வச்சுருக்கேன் முடிஞ்ச அளவு நல்லா நைஸாக அரைச்சி மாவு செலடாக இருக்கும் இல்லையா அதில் செழிச்சு வச்சுக்கோங்க அடுத்து இந்த மாவை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மாவுலேருந்து பாதி இதில் சேர்த்து வறுக்கிறேன் மொத்தமாக எல்லா மாவையும் போட்டு வருத்தோன்னா அது சரியாக வருபடாது அதனால் ரெண்டு மூணு ஈடாக போட்டு நம்ம மாதிரி வறுத்து வச்சுக்கிறது தான் நல்லது இந்த மாவை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது அது அப்படியே வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ண மாவு அப்படியே லேஸ் ஆகி இந்த மாதிரி துள்ளும் இதை வந்து டான்ஸிங் பதம்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எடுத்து கோலம் மாதிரி ஒரு ஜஸ்ட்டு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக வரணும் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு பாருங்க பாருங்கள் கோலம் போடுற மாதிரி எவ்வளோ அழகாக இழுக்க வருது இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பதம் இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதமுள்ள மாவையும் இதேமாரியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளை மாவையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் அடுத்து ஹாஃப் டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்தை நல்லா பொன்னீரமாக ஃப்ரை பண்ணி நல்லா நைஸாக மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம உப்பு சீடை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவை நல்லா செழச்சிக்கலாம் மாவில் சின்னதாக ஏதாவது கட்டியோ இல்லை தூசியோ இருந்தாலும் நமக்கு சீடை வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால மாவை நல்லா செழச்சிக்கலாம் நம்ம மாவை அரைக்கும் போதே ஒரு தடவை சளிச்சிருப்போம் இப்போ மறுபடியும் இந்த மாவை வறுத்த பிறகும் நம்ம சலிக்கணும் அடுத்து நம்ம உளுத்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சளிச்சிக்கணும் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி மாவுக்கு அரை டம்ளர் உளுந்து மாவு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு கால் டம்ளர் உளுத்த மாவு கணக்கு ஸோ நீங்கள் எவ்வளோ அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உளுத்த மாவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த உளுத்த மாவையும் நல்லா சளிச்சாச்சு அடுத்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இந்த பெருங்காயத்தூளுமே நம்ம சளிச்சிக்கலாம் இப்போது ட்ரை ஐட்டம்ஸ்லாம் நல்லா சளிச்சாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் அடுத்து வெண்ணெய் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே வெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் சீடை இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்க்குறேன் ரெண்டு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம் ஒரே தடியாக தண்ணியை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சுக்கோங்க நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா அதை விடவே கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கோங்க இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டிக்கலாம் பார்க்க அழகாக இருக்கணும்னு நல்லா மொழு மொழுன்னு சீடையை உருட்டினீங்கன்னா எண்ணெய் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லாமல் சீடை வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நான் காமிக்கிற மாதிரி உருட்டினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட சீடை வெடிக்கவே வெடிக்காது இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் மேடான பகுதி இருக்குது பார்த்திங்களா அதில் உருட்டி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரியே எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க இதேமாரி நம்ம சீடை உருட்டும் போது நமக்கு சுத்தமாக சீடை வெடிக்கவே வெடிக்காது இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த டிப்ஸு ஃபஸ்ட் டைம் நான் சீடை பண்ணும்போது அதை நல்லா ரவுண்டாக உருட்டி அதில் எண்ணெய் போகிறதுக்காக ஊசியெல்லாம் குத்தி என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணேன் பட் அப்போயுமே சீரை நல்லா படப்பட படம் வெடிச்சு சீலிங்கு செவ்று எல்லாமே எண்ணெய் ஆகிடுச்சு இன்னும் அப்படியே செவுத்தில் அந்த எண்ணெய் இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் இந்த சம்பவம் நடந்துச்சு அதுலேருந்து பயந்துட்டு இந்த சீடையெல்லாம் நமக்கு சரி வராது போல் விடலான்னு நினச்சேன் அப்போ தான் எங்கள் பாட்டி சொன்னாங்க நீ நல்லா ரவுண்டாக முழு மொழும் சீடையை உருட்டாமல் இந்த மாதிரி உருட்டி ட்ரை பண்ணு உனக்கு சீடை வெடிக்காதுன்னு சொன்னாங்க ஸோ அன்றைக்கி மறுநாள் இதுமாரி நான் ட்ரை பண்ணேன் அன்னையிலேருந்து எனக்கு வெடிக்கிறதே கிடையாது மூணு வருஷமாக நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு தடவை கூட வெடித்ததே கிடையாது ஸோ நீங்களுமே இந்த மாதிரி உருட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக பிகினர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சீடை வெடிக்குன்ற பயம் கொஞ்சம் கூட வேண்டாம் சீடை வெடிக்காமல் இருக்க ரெண்டே விஷயம்தாங்க ஒன்று மாவில் தூசி கட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது இன்னொன்று நல்லா வள உருட்டாமல் இந்த மாதிரி உருட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீடை வெடிக்கவே வெடிக்காது இப்போது எல்லா சீடையும் உருட்டியாச்சு அடுத்து இதை நம்ம பொரிச்சிடலாம் என்ன நல்லா காஞ்சோன்னு நம்ம உருட்டி வச்சிருக்க சீடையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிட வேண்டாம் ஏன்னா மேலே மட்டும் செவந்து போயிடும் உள்ளே மாவு அப்படியே இருக்கும் வேகாது அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெடிக்கலை அழகாக புரிஞ்சிகிட்ருக்கு இது என்ன செல அடங்கி நல்லா ஃப்ரை ஆனோன்னு நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நமக்கு சீடை ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு இதை எடுக்கும் போதே அந்த சவுண்டு கேட்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கணியாக இருக்குதுன்னு சவுண்ட் வந்து பாருங்கள் இப்போது இதுலேருந்து ஒரு சீடையை எடுத்து நம்ம உடச்சி பார்க்கலாம் ஹார்டாக இருக்கா கிறிஸ்பியா இருக்கான்ட்டு லைட்டாக பிரேக் பண்ணோன்னையும் உடஞ்சிருச்சு பாருங்கள் செம்ம கிறிஸ்பியா வந்திருக்கு இன்னொன்னையும் உடச்சி பார்த்துடலாம் பாருங்கள் இதுவும் ஈஸியாக உடையுது அந்த அளவுக்கு நல்லா மொறுமொருன்னு சூப்பராக வந்துருச்சு சீடை இதேமாரியே நம்ம மீதமுள்ள சீடையும் பொறிச்சு எடுத்துடலாம் நான் சொன்ன இந்த ரெண்டு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு வெடிக்காமல் சீடை நீங்களும் செய்யலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எல்லா சீடையும் ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு கோகுலாஷ்டமிக்கு இந்த உப்பு சீடையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஹெல்தி ரெசிபீஸ் ஆன்மீக தகவல்கள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வளாக்ஸுக்கு நம்மளோட அக்லார்த்திஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்